எதிரி யாரா இருந்தாலும் ஒவ்வொரு ராணுவ தாக்குதலுக்கும் நாலு ஸ்டேஜஸ் இருக்கும். எதிரிய அடையாளம் காண்றது, எதிரியோட பலவீனத்தை தெரிஞ்சுக்கிறது, எதிரிய ஏமாத்துறது. வெற்றி செல்வன், இந்தியன் ஆர்மி. இவங்க தான் என்னோட டீம்மேட், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாம். பின்ன கவிதம் மட்டும் என்னமோ நடந்திருக்கு. ஜோர் ஜோர் அங்கே எனக்கு இப்ப என்னோட மதிப்பாக தோணுது. இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்ச எந்த ஸ்பீஷீஸோட பயாலஜிக்கல் பேட்டர்னும் இல்லாத ஒரு கிரீச்சர் இந்த ஃபாரஸ்ட்ல இருக்கு. ஈ ஃபாரஸ்ட் முழுவதும் காடாணல்லோ. ஏது மரவில் ஒளிச்சாலும் ஈ அரசுமூட்டி அப்புக்கிட்ட நின்ன புல்லு போல கண்டுபிடிக்கும். யூ மீன் ஏலியன்ஸ் இருக்கலாம். பாருங்க பெத்தர பெட்டது தீர்தல்லே. வாட் தி ஹெல் இஸ் தட்? கண்டோ கண்டோ. ஒவ்வொரு ராஜாவும் ஒரு முக்கியமான பொக்கிஷத்தை பாதுகாக்க தான் போறணும். என்ன மனசு பரையது? ஒன்னும் எழுதல்ல, சம்பவம் காலகிண்டு. ஒவ்வொரு சோல்ஜருக்கும் தெரியும் எழுதப்படாத ஒரு ஃபிஃப்த் ஸ்டேஜ் எப்போ இருக்குன்னு. அவனான ஆண்குட்டி. பச்சை ஓடி தீர்க்கும். தீர்னாலும் இல்லைங்களும் அவனை சலஞ்ச் ஏற்றெடுக்க தைரியம் காணிச்சலும். அதான ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட். ஐ ரெஸ்பெக்ட் ஹிம். அப்ப இனி சக்கரம் உண்டாக்கணும். இதெல்லாம் மாமா கேஷ் கேஷ்.